ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் 12ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே எண்கணித ரீதியாக இந்த 12 ஆகட்டும், 3ஆம் தேதியாகட்டும், 21ஆம் தேதியாகட்டும், அதே போல் 30ஆம் தேதியாகட்டும், இது எல்லாமே 3ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாகத்தான் சொல்லுவோம். குருவின் ஆதிக்கம் கொண்ட எண் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் 12ஆம் எண்ணுக்கு மட்டும் நம்ம பிரத்யேகமாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கேரக்டரோட இதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கவனமாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த கவனமாக இந்த பதிவை கவனிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். 3 அப்படின்னாலே இந்த 12 பத்தி நான் சொல்றேன், 1 + 2 = 3 அப்படிங்கும் போதே ஒரு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஒரு சில எண்களில் பிறந்தவர்கள் வந்து அவங்களுடைய நேச்சர் படி, குறை சொல்றதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது, ஒவ்வொரு தேதிக்குமான தன்மைகளை பத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில தேதிகளில் பிறந்தவங்க படபடன்னு பேசுவாங்க, அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஹர்ட்டாக கூட ஆகிடும். பட் இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இனிமையானதாக இருக்கும், அடுத்தவர்களை சென்று சேரக்கூடிய ஒரு வகையிலையும் பளிச்சுன்னு இருக்கும். பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குகள், உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் இனிமையானதாகவும் இருக்கும், அடுத்தவங்க மனசில் போய் என்றைக்குமே நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். இன்னைக்கு அகில உலகம் எங்கும் ஒரு மனிதருடைய கொட்டேஷன்ஸ் ஆகட்டும், அவர் உதிர்த்த அந்த பொன்மொழிகள் இளைஞர்களுக்கு 100 ஆண்டுகள் தாண்டி, 200 ஆண்டுகள் வரைக்கும், அதையும் தாண்டி ஒரு நிச்சயம் நிலைத்து நிற்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னா சுவாமி விவேகானந்தருடைய வாசகங்களை சொல்லலாம். அவர் உங்களுடைய இந்த தேதிகளில் பிறந்தவர் தான், 12ஆம் தேதியில் பிறந்தவர் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வாக்கு பலிதம், வாக்கு ஸ்தானம்ங்கிறது உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் உங்கள் மனசில் பட்டு தான் சொல்லுவீங்க. அது தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து ஒரு குரு வாக்காகவே அமைஞ்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக பேசணும். உங்களை பற்றியே நீங்கள் வந்து ஏதாச்சும் சோர்வுல, மனசோர்வுல வந்து கெடுதலாக நினச்சி எதுவுமே சொல்லிக்க கூடாது. அடுத்தவங்களையும் அதை பற்றி பேசாதீங்க, அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குமே நல்லது நடக்கும். நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசினாலும் சரி, உங்களுக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த தேதியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு சில தேதிகள்ங்கிறது இருக்குது, அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை முன்னெடுங்க, அது நல்லதாகவே முடியும். ஏன்னா ஒவ்வொரு தேதிக்குமே உங்களுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய தன்மை உடைய ஒரு அம்சங்கிறது உருவாகும். அது உங்களுக்கு உங்களுக்கு எது ஃபேவரபுளாக கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 3ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த தேதிகள் எல்லாமே இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை முன்னெடுங்க. உங்களுக்கான இயற்கையிலேயே பொருந்தக்கூடிய ராசியான நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் குருவுக்குரிய சந்தன மஞ்சள்னு சொல்லலாம், அல்லது எலும்பிச்சை மஞ்சள்னு சொல்லலாம். இந்த நிறமுள்ள ஆடைகளை நிறையா நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய மனமும் அமைதியாக இருக்கும், உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது உங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் கடத்தப்படும், இயற்கையாகவே அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சி போகிறீங்களோ அது பலிதமாகும் இந்த நிறமுள்ள ஆடைகளை நீங்கள் உடுத்தும் பொழுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறோம். ஏன், எமோஷனல் லெவலில் அந்த கலர்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் ஆகி அது வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தில் தான். இங்கே நான் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் உங்களால் மற்ற மனிதர்களுக்கோ அல்லது ஒரு ஒரு அமைப்பிற்கோ அல்லது பொதுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கோ நல்லதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்.
நீங்க சாதாரணமா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸா சொல்லிட்டு போயிருப்பீங்க, அது அப்படியே நடக்கும். உங்களை தாண்டி கூட முன்னேறி போவதை நீங்க பாப்பீங்க. ஆனா உங்க லைஃபுக்கு யாரும் அந்த மாதிரி வந்து அட்வைஸ் சொல்லவும் மாட்டாங்க, நீங்களும் உங்க சிரமங்களை வெளியில சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளாரே போட்டு பூட்டி வச்சுக்குவீங்க, அவ்வளவு சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டீங்க, அந்த ஓப்பன் அப் பாங்க அது மாதிரி நீங்க வெளிப்படையா பேச மாட்டீங்க. சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க, வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் காண்பித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளுக்குள்ளாரையே மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க, அந்த மாதிரி தான் நீங்க இன்ட்ரோவர்ட்ஸ். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களால மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மனிதர்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஒரு ஐந்தறிவு ஜீவனாகவோ ஒரு பறவைகளாகவோ கூட இருக்கலாம். மிஸ்டர் சலீம் அப்துல் அலி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பறவை மனிதர்னு சொல்லி மிகவும் பெரிதாக புகழப்பட்ட மனிதர், அப்படி ஒரு அற்புதமான ஒரு இருதயம் படைத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி தான் இந்த 2.0 படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த ஒரு கேரக்டர் பக்ஷிராஜன்கிற கேரக்டரே அவரை பார்த்து உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் பறவைகளை பற்றி செய்த ஆராய்ச்சி எல்லாருக்கும் உபயோகப்படுது. அது வந்து முழுசாக வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு இதே கிடையாது, சான்றே கிடையாது. இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு வாழ்ந்து சென்று மனிதர் வாழ்ந்து கொண்டிரு வாழ்ந்து ஒரு இதை இன்ஸ்பயர் பண்ண மனிதர் தான் சலீம், திரு சலீம் அவர்கள், பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். ஸோ உங்களுடைய தேதியின் பலம் என்ன அப்படிங்கிறது இப்போ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனதால் மிகச்சரியாக கிரகித்து அதை உங்களுடைய காமான நேச்சர், ஒரு ஒரு அமைதியான ஒரு நேச்சர், ஒரு இனிமையான சொல்லின் மூலமாக நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான சூழ்நிலைகள் காலம் உங்களுக்கு எப்போதுமே அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கோபங்களை கூட நீங்கள் முடிந்தவரை கடும் சொற்களாக வெளியில் உதிர்க்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய சிரமங்களை அடுத்தவர்களிடம் ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள்னு சொல்லுவோம், அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்கள் வாங்கிக்கணும். நிறைய நேரம் வந்து நம்மளுடைய சிரமங்களுக்கு கிடைக்காத பதில் அடுத்த மனிதர்கள் பார்வையிலிருந்து மிகச்சரியாக அவங்களால புரிந்து கொண்டு நமக்கு வழி நடத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும், மற்ற மனிதர்களுடைய உதவிகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய இந்த பிறந்த தேதி பொருந்திருக்கா, நல்லபடியாக பலன் தர்றதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய பெயரையும் சரிபார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய எண்களும் பிரமிட் நம்பர் அப்படிங்கிற ஒரு எண்ணும் பெயரில் சம்மந்தப்படும். இந்த எண்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் உங்களுடைய இந்த பிறந்த தேதிக்கான பலன்கள்ங்கிறது சரியாக வேலை செய்யும். அதை நம்ம சரி பார்ப்பதற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி இது இரண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரதுனால உங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும் பொழுது உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கான பதில்களை 3 நாட்களுக்குள், ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரதுனால எனக்கான அந்த கால அவகாசம் கொடுக்க வேண்டுகோள் விடுக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அதற்கான பதிலை வந்து நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நன்றி. இங்கே தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய பதிவுகள் வரதா இருக்கு. என்னுடைய பதிவுகள் எப்போ வந்தாலும் இம்மிடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு அது உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.